அக்கு டிவி அன்பு நேயர்களே உங்கள் அக்கு அன்பு வணக்கங்கள் நம்மளுடைய நலக்கல்வி இது ஒரு வாழ்க்கை கல்வி அப்படிங்கிற தலைப்பில் நம்ம தொடர்ந்து நலக்கல்வியை கற்றுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடியது ஆரோக்கியத்தின் ரகசியத்தில் நாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உணவின் ரகசியம்தான் மிக மிக முக்கியமானது இந்த உணவின் ரகசியத்தை நம்ம மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் நம்மளுடைய ஆரோக்கியம் நம்மளுடைய ஆரோக்கியம் என்பது நம்ம கையில் இருக்கிறதா நம்ம உத்தரவாதமாக சொல்ல முடியும் இப்போ உணவினுடைய ரகசியம் என்ன அப்படிங்கிறதுல உணவு எந்தெந்த மாதிரியான உணவுகள் ஆரோக்கியத்தை தரக்கூடியது நோய் நொடி இல்லாமல் நிம்மதியாக வாழ்வதற்கான உணவு பட்டியல் என்ன இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் இது ஏன்னா ஒரு காலத்தில் உணவு என்பது அந்த பருவ காலத்திற்கு ஏற்ப சாப்பிடக்கூடிய முறை இருந்தது வெயில் காலத்தில் இது சாப்பிடணும் குளிர்ச்சி தரக்கூடியது மழை காலத்தில் சூடு தரக்கூடியது தான் சாப்பிடணும் காற்று பருவ காலத்தில் இதுதான் சாப்பிடணும்னு பருவ காலத்திற்கு ஏற்ப முன்னோர்கள் பரம்பரை பரம்பரையாக இந்த பருவ காலத்தில் இதை சாப்பிடணும் அப்படின்னு இயல்பாகவே செஞ்சாங்க இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா நோய்களுக்கேற்ப உணவு முறையை நம்ம மாற்றிக்கிட்டோம் எனக்கு சுகர்து நான் இந்த டயட் ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு பிபி இருக்குது இந்த டயட் ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறேன் நான் வெயிட்டை குறைக்கணும் அதுக்காக இந்த டயட் ஃபாலோ பண்ணுறேன் அவங்கவுங்களும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒரு டயட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ நோய் இல்லாமல் வாழ்வதற்கான ஒரு டயட் ஃபார்முலா எதுன்னு தெரியாமல் போயிடுச்சு இப்போ உணவு முறைகளில் எது மிக மிக அத்தியாவசியமானது அடிப்படையானது ஆரோக்கியமான மிக சரியான சரிவிகித உணவு அப்படின்னு டபுள்யூஹெச்ஓ ஒரு ஃபார்முலா ஒன்று கொடுத்துருக்காங்க அவுக்கு தத்துவத்தின் அடிப்படையில் அந்த ஃபார்முலா கரெக்டாக மேட்ச் ஆகுது அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையாக நாம் பு தெரிஞ்சுக்கிற முடியும் இதனுடைய ஃபார்ம் இப்போ உணவு வேதியியல் அடிப்படையில் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவியல் சயின்ஸ் அடிப்படையில் நம்மளுக்கு உணவு என்பது சரிவிகித உணவு எது அப்படின்னா அதில் ப்ரோட்டீன் இருக்கணும் தாது உப்புக்கள் இருக்கணும் கார்போஹைட்ரேட் இருக்கணும் ஃபேட் இருக்கணும் விட்டமின் இருக்கணும் இந்த ஐந்து பஞ்சபூதங்களும் தொடர்புடைய ஐந்து ஊட்டச்சத்துக்களும் இருந்தால் அதுதான் சரிவிகித உணவு அப்படின்னு சொல்லுது இந்த சரிவிகித உணவு என்ற அந்த ஐந்து ஊட்டச்சத்துக்களும் கலந்த உணவாக நாம் தினசரி சாப்பிட வேண்டும் அப்படி இல்லைனா அந்த உணவு உடம்பில் ஊட்டச்சத்தாகவோ உயிர் மாறாது கழிவாக மாறும் அந்த கழிவில் இருந்து நோய்க்கிருமிகள் உருவாகி நம்ம உடம்பில் நோயாக மாறும் அப்போ அந்த உணவு உடம்புக்கு இல்லாமல் உயிரை காப்பாற்றாது உடலை காப்பாற்றாது நோய்க்கிருமிகளை காப்பாற்றி உடம்பு நோய்வாய்ப்பட வைக்கும் நோய்க்கு இரையாக மாறிவிடும் ஓகே அப்போ இந்த உணவுனுடைய ஊட்டச்சத்துக்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய செயலின் அடிப்படை இந்த உணவு நம்ம உடம்புல மூன்று விதமான முக்கியமான வேலையை செய்யுது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மூன்று மிக முக்கியமான பணிகளுக்கு பயன்படுது ஒன்று வளர்ச்சி அளிப்பவை உடலினுடைய வளர்ச்சி என்ன உடலினுடைய வளர்ச்சி எலும்பு வளர்ச்சி தசை வளர்ச்சி ஒரு த ஒரு டிஷ்யூவோ அல்லது ஒரு செல்லோ அழிந்து போனால் சிதைந்து போனால் மீண்டும் அந்த இடம் புதுப்பிக்கணும் இந்த இடத்துல ஒரு விபத்தின் காரணமாக கட் ஆகிடுச்சு மீண்டும் அந்த இடத்துல மசில்ஸ் ஃபார்ம் ஆகணும் ஸ்கின் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அங்கே வளர்ச்சிதை மாற்றம் ஏற்பட வேண்டும் அப்போ அந்த வளர்ச்சி அளிக்கக்கூடியது நம்மளுடைய ஒவ்வொரு வயதிலையும் குறிப்பிட்ட வயதுக்கேற்ப அந்த பருவநிலை வளர்ச்சிக்கெல்லாம் உடம்பில் ஊட்டச்சத்துக்கள் மிக மிக முக்கியமானது வளர்ச்சி அளிக்கக்கூடிய செயல் தினசரி நடக்கிறது நம்ம உடம்புல சாப்பிடுற உணவை கொண்டு அதே சாப்பிட்ற உணவை கொண்டு சக்தி அளிப்பவை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம உடம்புக்கான எனர்ஜி சுறுசுறுப்பு தெம்பு தரக்கூடிய சக்தி அளிக்கக்கூடியது அடுத்து மூன்றாவது முக்கியமான வேலை நம்ம உடம்புல நடக்குது அதுதான் ஒழுங்குபடுத்துவவை அது என்னது அப்படின்னா உடம்பில் பயன்படுத்தப்பட்ட செல்கள் போக பயன்படுத்தப்பட்ட செல்கள் தேய்மானமான செல்கள் அழிந்து போன செல்கள் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையுமே கிளீனிங் ப்ராசஸில் எல்லாத்தையும் கழிவாக உடம்பை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு ஒழுங்குபடுத்தக்கூடிய வேலை தேஞ்சு போன மூட்டுகளை புதுப்பிப்பது தளர்ந்து போன தசைகளை வலிமைப்படுத்துவது தேய்ந்து போன நரம்புகளை உறுதிப்படுத்துவது இறந்து போன செல்களை கழிவாக வெளியேற்றுவது சாப்பிட்ட உணவின் சக்கைகளை மலமாக வெளியேற்றுவது உடம்பில் தேவையற்ற நீரை சிறுநீராக வெளியேற்றுவது இது போன்ற உடம்பில் கழிவுகளை வெளியேற்றி உடம்பை ஒழுங்குபடுத்தி புதுப்பித்து தரக்கூடிய கிளீனிங் ப்ராசஸ் அப்படிங்கிற வேலை அப்போ நம்ம உடம்புல பாடி பில்டர்னு சொல்லக்கூடிய வளர்ச்சி அளிக்கக்கூடியது உடலை கட்டுமான பணி நடத்தக்கூடியது பாடியில் எனர்ஜி பூஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி அளிக்கக்கூடியது அதே மாதிரி பாடி ரெகுலேட்டர் என்று சொல்லக்கூடிய ஒழுங்குபடுத்தக்கூடிய மூன்று முக்கியமான வேலையை செய்யுது இப்போ உடம்பில் வளர்ச்சிதை மாற்றம் என்று சொல்லக்கூடிய வளர்ச்சி அளிக்கக்கூடிய தன்மைக்கு மிக மிக முக்கியமானது அப்படின்னா ஊட்டச்சத்து புரோட்டீன் மற்றும் தாது உப்புக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு ரெண்டு கேட்டகரி இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் புரத சத்துக்களும் தாது உப்புக்களும் அதோடு சேர்ந்து சிறிதளவு நீரும் இருந்தால்தான் அது வளர்ச்சி அளிப்பவை என்று சொல்லக்கூடிய உடலின் வளர்ச்சிதை மாற்றத்திற்கு உடல் வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமானது எலும்பு வளர்ச்சி தசை வளர்ச்சி உள் உறுப்புகளுடைய வளர்ச்சி தோல் முடி வளர்ச்சியிலிருந்து எல்லா உறுப்பினுடைய வளர்ச்சிகளுக்கும் உடல் மெலிந்து போன உடல் பருப்பதற்கும் உடம்பினுடைய வலிமைகளுக்கும் மிக மிக வளர்ச்சிதை மாற்றத்திற்கு ப்ரோட்டீன் தாதுவுப்பு நீர் மிக மிக அவசியம் அடுத்து சக்தி அளிப்பை உடம்புக்கு தெம்பே இல்லை எனக்கு சத்து டானிக் வேணும் சத்து மாத்திரை வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அவங்க சத்து மாத்திரையும் சாப்பிட வேண்டாம் சத்துக்கு டானிக்கும் சாப்பிட வேண்டாம் அவங்க சாப்பிட வேண்டியது என்ன உடம்புக்கு சக்தி அளிக்கக்கூடியது என்ன அப்படின்னா கார்போஹைட்ரேட் ப்ளஸ் ஃபேட் கொழுப்பு நம்ம சாப்பிடக்கூடிய கார்போஹைட்ரேட் என்ற மாவுச்சத்து பொருட்களும் கொழுப்பு சத்து உணவு தான் உடம்புக்கு சக்தி அளிக்கக்கூடியது தெம்பு தரக்கூடியது சுறுசுறுப்பு உற்சாகம் தரக்கூடியது இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய கொழுப்பு சத்து தான் கொழுப்பு தான் கரைந்து கிளைகோஜனாக மாறுவதும் அல்லது கிளைகோஜனா கன்வெர்ட் பண்ணி லிவர் ஸ்டோர் பண்ணி மசில்ஸில் வைக்கும் கிளைகோஜனை மீண்டும் அது குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணிக்கணும் கொழுப்பை டைரக்டாக குளுக்கோஸாகவும் மாற்றும் அப்போ உடம்புக்கான குளுக்கோஸ் என்று சொல்லக்கூடிய எனர்ஜி தரக்கூடியது சக்தி தரக்கூடியது இந்த கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட் டேரக்டாக குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும் அப்போ இந்த கார்போஹைட்ரேட் அண்டு ஃபேட் இது ரெண்டும் தான் உடம்புக்கு சக்தி அளிக்கக்கூடியது தெம்பு தரக்கூடியது அதற்கடுத்து ஒழுங்குபடுத்தக்கூடிய வேலைக்கு உடம்பில் மிக மிக முக்கியமானது அப்படின்னா விட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ் என்று சொல்லக்கூடிய நம்ம உடம்புல இருக்க நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸும் தாது உப்புக்கள்னு சொல்லக்கூடிய மினரல்ஸும் தான் ஒழுங்குபடுத்தக்கூடிய வேலை இதை தான் நாம் இந்த விட்டமின் மற்றும் தாது உப்புக்கள் அப்படிங்கிறத மினரல்ஸ் இல்லாத வாட்டரை நம்ம குடித்து தான் நம்ம உடம்புல இந்த கிளீனிங் ப்ராசஸ்ஸே இல்லாமல் ஆகி போயிடுது இல்லையா எவ்வளோ தண்ணி குடித்தாலும் அது உடம்பில் ஒட்டாமல் போயிருது போயிடுது ஏன் அப்படின்னா அதில் மினரல்ஸ் இல்லை மினரல்ஸ் இருந்தால் அது சிறுநீரகம் உடம்பில் உடல் சூடை தனித்து கழிவுகளை வெளியேற்றி உடம்பை உற்சாகப்படுத்தும் உடம்பை புதுப்பித்து கொடுக்கும் ஸ்கின் டிசீஸ் எதுவும் வராமல் இருக்கும் எந்த ஒரு ஆர்கான் ஃபெயிலியர்னு சொல்லக்கூடிய உறுப்பு சார்ந்த நோய்கள் வருவதற்கும் அல்சர்லேருந்து கேன்சர் வரை அத்தனை நோய்களுக்கு மிக மிக முக்கியமானது இந்த விட்டமின் மினரல்ஸு சாப்பிடாததுனால ஒழுங்குபடுத்தக்கூடிய நிகழ்ச்சி நம்ம உடம்புல ஒழுங்காக நடக்காதது அப்படின்னு அர்த்தம் இது சயின்ஸ் அறிவியல் சொல்லக்கூடிய ஃபார்முலா இதை தான் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய திருவள்ளுவர் கூட அழகாக சொல்லியிருக்கார் திருக்குற திருக்குறளில் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாக எண்ணிய மூன்று அது என்ன மூன்று அதுதான் வாத பித்த கபம் அல்லது சுலேத்துமம் அப்படின்னு சொல்லக்கூடிய முத்தோஷங்கள் இந்த மூன்று தோஷங்களுடைய ஏற்றத்தாழ்வு தான் நோயினுடைய அடிப்படை அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு இப்போ சித்த ஆயுர்வேத மருத்துவத்தில் இதுதான் அதனுடைய தத்துவம் முத்தோஷத்தினுடைய சமநிலை மாறுபாடு அக்குப்பஞ்சர்லேயும் இதை தான் நம்ம சொல்லப்படுது மூன்று குழியினுடைய உறுப்புகளுடைய இயக்க மாறுபாடு மார்பு குழி வயிற்றுக்குழி அடிவயிற்றுக்குழி மூன்று குழியினுடைய தற்கோப்பு நிலை மாறும்போது உள் உறுப்பு சார்ந்த நோய்களோ உடம்பில் இந்த முத்தோஷம் சார்ந்த நோய்களோ ஏற்படும் இதுதான் வளர்ச்சி இதை மாற்ற வளர்ச்சி அளிக்கக்கூடியதில் குறைபாடு ஏற்பட்டால் வாத நோய்களும் சக்தி அளிப்பவில் குறைபாடு ஏற்பட்டால் பித்த நோய்களும் ஒழுங்குபடுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் குறைபாடு ஏற்பட்டால் அது கவ நோய்கள் என்று சொல்லக்கூடிய சிலைத்தும நோய்களையும் ஏற்படுத்தும் அப்போ இந்த வளர்ச்சி அளிப்பவை என்பது அதிகாலை அந்திமாலை அப்படிங்கிறது அதிகாலை பொழுது காலை பொழுது சக்தி அளிப்பவை என்பது மதியம் என்பது அதாவது அதிகாலை அந்திமாலை வளர்ச்சி அளிப்பவை மதியம் என்பது சக்தி அளிக்கக்கூடியது ஹீட் எனர்ஜி தரக்கூடியது இந்த இரவு என்பது ஒழுங்குபடுத்தக்கூடியது அப்போ இரவில் கண் விழித்தால் உடம்பில் கழிவுகள் தேக்கமாகும் கிளீனிங் ப்ராசஸ் நடக்காது அதனால தான் இரவு தூக்கத்தை மிஸ் பண்ணாதீங்க சீக்கிரமே தூங்குங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைன்னா நீங்கள் சாப்பிட்ற அன்னைக்கு முழுவதும் சாப்பிட்ட உணவுகள் எல்லாமே வயிற்றில் கழிவாக தங்கி கிருமிகளுக்கு உணவாக மாறுமே தவிர இந்த உடம்புக்கு ஊட்டச்சத்தாக உயிர் சத்தாக மாறாது உறக்கம் என்பது மிக மிக முக்கியமானது தான் பெஸ்ட்டு டாக்டர் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளுடைய நேச்சுரோபதி டாக்டர் அப்படின்னா இரவு உறக்கத்தில் வந்து இந்த உடம்பை கிளீனிங் ப்ராசஸ் உடம்பை சுத்திகரித்து தரக்கூடியது அப்போ இந்த மூன்று ஃபார்முலாவையும் புரிந்து கொண்டு அகோபிஞ்சன் முறைப்படி பை ஐந்து பஞ்சபூதங்களுக்கு தொடர்புடைய ஐந்து ஊட்டச்சத்துக்களையும் புரிந்து கொண்டு அதற்கான தொடர்புகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப உணவு முறைகளை தேர்வு செய்து நீங்கள் இந்த ஐந்து ஊட்டச்சத்து உள்ள உணவு முறைகளை ஃபாலோ பண்ணீங்க உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் இல்லையா ஆரோக்கியத்தினுடைய ரகசியம் என்பது உணவினுடைய ரகசியத்தில் தான் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நலக்கல்வியை நம்மளுடைய டிவி இன்னைக்கு இந்த ஊட்டச்சத்துக்கள் எந்தெந்த உறுப்போடு தொடர்புடையது எந்த பூதத்தோடு தொடர்புடையது எந்த ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்பட்டால் எந்த உறுப்பில் நோய் ஏற்படும் அப்படிங்கிறத பார்ப்போம் உணவினுடைய ரகசியத்தை தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த வீடியோவில் நன்றி வணக்கம்